முதலாவதாக 72 வெளியான கனிமுத்து பாப்பா திரைப்படம், இரண்டாவதாக 73 ஆண்டில் வெளியான பெத்த மனம் பித்து திரைப்படம், மூன்றாவதாக 73 வெளியான காசி யாத்திரை திரைப்படம், நான்காவதாக 73 வெளியான தெய்வ குழந்தைகள் திரைப்படம், ஐந்தாவதாக 74 வெளியான எங்கம்மா சபதம் திரைப்படம், ஆறாவதாக 74 வெளியான அன்பு தங்கை திரைப்படம், ஏழாவதாக 75 வெளியான யாருக்கு மாப்பிள்ளை யாரோ திரைப்படம், எட்டாவதாக 75 வெளியான மயங்குகிறாள் ஒரு மாது திரைப்படம், ஒன்பதாவதாக 75 வெளியான ஆண் பிள்ளை சிங்கம் திரைப்படம், பத்தாவதாக 76 வெளியான துணிவே துணை திரைப்படம், பதினோராவதாக 76 வெளியான காலங்களில் அவள் வசந்தம் திரைப்படம், பன்னிரெண்டாவதாக 76 வெளியான ஒரு ஊதாப்பு கண் சிமிட்டுகிறது திரைப்படம், பதிமூன்றாவதாக 76 வெளியான ஒரு கொடியில் இருமலர்கள் திரைப்படம், பதினான்காவதாக 76 வெளியான மோகம் 30 வருஷம் திரைப்படம், பதினைந்தாவதாக 77 வெளியான சொந்தமடி நீ எனக்கு திரைப்படம், பதினாறாவதாக 77 வெளியான பெண்ணை சொல்லி குற்றமில்லை திரைப்படம், பதினேழாவதாக 77 வெளியான புவனா ஒரு கேள்விக்குறி திரைப்படம், பதினெட்டாவதாக 77 வெளியான ஆடுபுலி ஆட்டம் திரைப்படம், பத்தொன்பதாவதாக 77 வெளியான ஆளுக்கொரு ஆசை திரைப்படம், இருபதாவதாக 78 வெளியான காற்றினிலே வரும் கீதம் திரைப்படம், 21வதாக 78 வெளியான வட்டத்துக்குள் சதுரம் திரைப்படம், 22வதாக 78 வெளியான சக்கப்போடு போடு ராஜா திரைப்படம், 23வதாக 78 வெளியான பிரியா திரைப்படம், 24வதாக 79 வெளியான கவரி மான் திரைப்படம், 25வதாக 79 வெளியான கடவுள் அமைத்த மேடை திரைப்படம், 26வதாக 79 வெளியான ஒரு கோயில் இரு தீபங்கள் திரைப்படம், 27வதாக 79 வெளியான 6 லிருந்து 60 வரை திரைப்படம், 28வதாக 79 வெளியான வெற்றிக்கு ஒருவன் திரைப்படம், 29வதாக 80 வெளியான ரிஷி மூலம் திரைப்படம், 30வதாக 80 ஆண்டில் வெளியான முரட்டுக்காலை திரைப்படம், 31வதாக 81 ஆண்டில் வெளியான கழுகு திரைப்படம், 32வதாக 81 ஆண்டில் வெளியான நெற்றிக்கண் திரைப்படம், 33வதாக 81 ஆண்டு வெளியான இராணுவ வீரன் திரைப்படம், 34வதாக 81 ஆண்டு வெளியான குடும்பம் ஒரு கதம்பம் திரைப்படம், 35வதாக 82 வெளியான போக்கிரி ராஜா திரைப்படம், 36வதாக 82 வெளியான புதுக்கவிதை திரைப்படம், 37வதாக 82 வெளியான எங்கேயோ கேட்ட குரல் திரைப்படம், 38வதாக 82 வெளியான சகலகலா வல்லவன் திரைப்படம், 39வதாக 83 வெளியான பாயும் புலி திரைப்படம், 40வதாக 83 வெளியான ஒரு கை பார்ப்போம் திரைப்படம், 41வதாக 83 வெளியான அடுத்த வாரிசு திரைப்படம், 42வதாக 83 வெளியான தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படம், 43வதாக 84 வெளியான நான் மகாநல்ல திரைப்படம், 44வதாக 84 வெளியான ஊருக்கு உபதேசம் திரைப்படம், 45வதாக 84 வெளியான நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படம், 46வதாக 84 வெளியான எனக்குள் ஒருவன் திரைப்படம், 47வதாக 85 வெளியான நல்ல தம்பி திரைப்படம், 48வதாக 85 வெளியான அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே திரைப்படம், 49வதாக 85 வெளியான என் செல்வமே திரைப்படம், 50வதாக 85 ஆண்டில் வெளியான உயர்ந்த உள்ளம் திரைப்படம், 51வதாக 85 ஆண்டு வெளியான ஸ்ரீ ராகவேந்திரா திரைப்படம், 52வதாக 85 ஆண்டு வெளியான ஜப்பானில் கல்யாணராமன் திரைப்படம், 53வதாக 86 வெளியான மிஸ்டர் பாரத் திரைப்படம், 54வதாக 86 வெளியான தர்ம தேவதை திரைப்படம், 55வதாக 87 வெளியான சம்சாரம் ஒக்க சண்டரங்கம் எனும் தெலுங்கு திரைப்படம், 56வதாக 87 வெளியான வேலைக்காரன் திரைப்படம், 57வதாக 87 ஆண்டில் வெளியான பேர் சொல்லும் பிள்ளை திரைப்படம், 58வதாக 87 ஆண்டு வெளியான மனிதன் திரைப்படம், 59வதாக 88 ஆண்டில் வெளியான குரு சிஷ்யன் திரைப்படம், 60வதாக 88 ஆண்டு வெளியான நல்லவன் திரைப்படம், 61வதாக 88 ஆண்டில் வெளியான தர்மத்தின் தலைவன் திரைப்படம், 62வதாக 89 ஆண்டில் வெளியான ராஜா சின்ன ரோஜா திரைப்படம், 63வதாக 90 ஆண்டு வெளியான உலகம் பிறந்தது எனக்காக திரைப்படம், 64வதாக 90 ஆண்டு வெளியான தியாகு திரைப்படம், 65வதாக 90 ஆண்டு வெளியான அதிசய பிறவி திரைப்படம், 66வதாக 90 ஆண்டு வெளியான குரு சிஷ்யுலு எனும் தெலுங்கு திரைப்படம், 67வதாக 91 ஆண்டு வெளியான தயல்காரன் திரைப்படம், 68வதாக 91 ஆண்டு வெளியான ஜீவன சந்தரகம் எனும் தெலுங்கு திரைப்படம், 69வதாக 92 ஆண்டு வெளியான காவல் கீதம் திரைப்படம், 70வதாக 92 ஆண்டில் வெளியான பாண்டியன் திரைப்படம், கடைசியாக 71வதாக 95 ஆண்டு வெளியான தொட்டில் குழந்தை திரைப்படம்.